வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம ஃபில்மி டாக்ல பார்க்க போகிற விஷயம்னா தனுஷ் அண்ட் சிலம்பரசன் ரெண்டு பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2023 ரெண்டு பேருக்குமே வந்துட்டு முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த 2023 சிலம்பரசனுக்கு வந்து பார்த்தோம்னா 10 தலை, தனுஷ்க்கு வந்துட்டு பார்த்தோம்னா வாத்தி. இன்னும் அடுத்தடுத்த பிளான் வந்து என்னங்கிறது தெரியல. ஏன்னா இவனுங்க அடிக்கடி பிளான் வந்து மாறிக்கிட்டே போவோம். அப்படி தான் வந்து 10 தலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரிலீஸ் டேட் மாறி மாறி இந்த 2023 வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட ரிலீஸ் பிளான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. தனுஷை எடுத்துக்கிட்டோம்னா 2022 வந்துட்டு ஒரே ஒரு வெற்றி படம் தான் கொடுத்துருக்காரு, திருச்சிற்றம்பலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பெரிய அளவு எதிர்பார்க்கல, பட் எனக்கு இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் மித்ரன் ஆர் ஜவஹர் ஏற்கனவே தனுஷை வச்சு 3 வெற்றி படம் கொடுத்த இயக்குனர். அதனால் வந்து இந்த படத்தை நான் பெருசாக நம்பினேன். இன்னும் ஒன்று, சன் பிக்சர்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அது ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. பட் இருந்தும் இந்த படம் அவர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போனாலும் படம் திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. இந்த படத்தில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம அக்கம்பக்கம் வீட்டில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்தின கதாபாத்திரம். குறிப்பாக சொல்லணும்னா பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாமே ஒரு நல்ல படம் சொல்லிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் நேரமே வந்துட்டு போனாலுமே மூணு கதாநாயகிகள் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்தாலும் நம்ம மனசில் நிற்கக்கூடிய கதாபாத்திரம் சொல்லலாம். ராஷிக் அண்ணாவாக இருக்கட்டும், பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ நித்யா மேனன் கடைசி வரைக்கும் நம்ம மனசை ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற படங்கள் எல்லாமே வந்து தனுஷ்க்கு ஒரு டிசாஸ்டர் மூவின்னே சொல்லலாம். அது மாறனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியே வந்த நானே வருவேன், த கிரே மேன்லாம் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. பட் ஹாலிவுட் படத்தில் அதுவும் அவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இரட்டை சகோதரர்கள் சொல்லலாம், அவங்களுடைய டைரெக்ஷனில் வந்துட்டு இவர் நடித்தார் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அதை டிசாஸ்டர் மூவிலாம் சொல்ல முடியாது. நம்மால் ஒருத்தர் ஹாலிவுட் படத்தில் போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதை திறந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் எதாவது ரிலீஸ் கிடையாது. அடுத்து வந்து கேப்டன் மில்லர் வாத்தி அப்படின்னு பிஸி ஆகிட்டார். சமீபத்தில் அவரோட லுக்கை பார்த்துருப்பீங்க நம்ம வாத்தி படத்துடைய ஆடியோ லான்ச்சில். ஸோ அவருடைய லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து தரமான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் நம்ம மாதேஸ்வரனுடைய ஆல்ரெடி பழைய மேக்கிங்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு அப்படி தான் எண்ண தோணும். இந்த படம் ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ வாத்தி அடுத்து வரப்போகுது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம தனுஷை கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சின்னா அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொக்கையாக இருக்கும், இல்லை ஒரு சுமாரான வெற்றியாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நானே வருவன் வந்து பார்த்திங்கன்னா மொக்க படமாக, பயங்கர படம் மொக்கன்னு சொல்லலாம். பட் படம் ஒரு முறை பார்க்கலாம், ரொம்பவே மோசம்னு சொல்ல முடியாது கிடையாது. ஸோ அடுத்து வாத்தி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் நம்புகிறாரு. ஸோ எல்லா படத்தையும் தனுஷ் நம்பி தான் இருப்பார். ஸோ இந்த படம் வெற்றி அடையமான்னு கேட்டால், என்னை கேட்டால் இந்த படத்தோட கதையை நான் வந்துட்டு ஒரு நண்பர் மூலமா கேள்விப்பட்டேன். கதை செம்மையான கதையாக இருக்குது, படம் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி போடும், வெற்றி பெறும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிலம்பரசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா வெந்து தனிந்த காடு, இந்த ஒரு படத்தை தவிர வேறு படம் எதுவும் இவருக்கு வரல. வந்திருந்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 தலை ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஸோ ரிலீஸ் பண்ணலை. ஆரம்பத்திலருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ராஜடிக்கு அப்புறம் தான் இந்த வெந்து தனிந்த காடு படமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஏன்டா இத்தனை வருஷமாக போட்டு இழுத்தடிச்சானுங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு. அந்தளவுக்கு படத்தில் ஒன்றும் விஷயம் கிடையாது. படம் ஏஆர் ரஹ்மான், ஜிவிஎம், சிலம்பரசன் இப்படி இந்த மூணு எதிர்பார்ப்புகள் இருந்ததுனால வந்து இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். 50 நாள்லாம் தேட்டரில் ஓடலை. ஆனால் தேட்டரில் ஓடாமலே வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 நாள் வெற்றியாளர்லாம் கொண்டாடினாங்க. இதை ஐசிரி கணேஷே நேராக கேட்டதுக்கு அவர் தேட்டர் பேர் சொல்லலை. கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வசூல் பண்ணது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 70 கோடி 80 கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ட்ராக்கர்ஸ். ஆனால் நம்ம தயாரிப்பாளர்களை கேட்டதுக்கு எங்களுக்கு நல்ல வெற்றி தான், எங்களுக்கு நல்ல கலெக்ஷன் தான், நியாயமான கலெக்ஷன் எங்களுக்கு வந்ததுன்னு தான் சொன்னாங்களே தவிர அந்த என்ன டிஜிட் அப்படிங்கிறத வந்து ஐசிரி கணேஷ் சொல்லவே இல்லை. பட் சன் பிக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் வந்துட்டு திருச்சிற்றம்பலம் வந்து காசு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சிலம்பரசனுக்கு வந்து வெந்து தனிந்த காடு ஒரு சுமாரான படம்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ரெண்டு ஃபேன்ஸுமே சொல்லலாம், அது தனுஷுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், சிலம்பரசுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், பயங்கர போட்டியில் வந்து உட்காந்துருக்கிறாங்க இந்த படத்தை வந்து வெற்றி படமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 தலை வந்து பார்த்திங்கன்னா 30 தேதி ரிலீஸ் கொடுத்தாங்க, வாத்தி வந்து பார்த்திங்கன்னா 14 தேதி ரிலீஸ் கொடுத்தாங்க. 30 மார்ச்சில் வந்துட்டு நம்ம 10 தலை படமும், இந்த பிப்ரவரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ரெண்டு ஃபேன்ஸும் வந்து வெற்றியடைய வைக்க போகிறோம் அப்படிங்கிற வெறித்தனமாக தான் இருக்கணும், இருந்து ஆகணும். ஏன்னா இதுக்கு முந்தைய படம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கும் சரியாக போகலை, அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெந்து தனிந்த காடு சரியாக போகலை. பார்க்கலாம் பொறுத்த அந்த ரெண்டு படமும் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காமல் கருத்து.